வெல்கம் டு பிரவீனா ஸ்வாம் கிச்சன். இன்றைக்கி வந்து நம்ம காலிஃப்ளவர் ஃப்ரை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு வந்து நான் ஃபஸ்ட்டு வந்து சுடுதண்ணி நல்லா காய வச்சு கட் பண்ணி வச்சுருந்தா காலிஃப்ளவரை சேர்த்துக்கலாம். காலிஃப்ளவர் கட் பண்ணும்போது கொஞ்சம் சின்ன சின்னதாக இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ அதை வந்து நம்ம தண்ணியில் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. தண்ணி வந்து இந்தளவுக்கு நல்லா கொதிச்சு வரணும், அது வரைக்கும் அடுப்பில் வச்சுக்கோங்க. இப்போ வந்து நம்ம வடிகட்டி எடுத்துக்கலாம். காலிஃப்ளவர் வந்து தண்ணியிலேருந்து வடிகட்டி எடுத்தாச்சு. இப்போ நம்ம அதை ஃப்ரை பண்ணிடலாம். அதுக்கு வந்து ஒரு பேன் சூடு பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடான அளவு அரை டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கலாம். ஒரு சின்ன துண்டு பட்டை. சோம்பும் பட்டையும் பொரிஞ்சதுக்கப்புறமா இதோட வெங்காயம் சேர்த்துக்கலாம். ரெண்டு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் எடுத்து நல்லா பொடியாக சாப் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு வெங்காயத்தை வந்து நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் வதங்கி கண்ணாடி பதத்துக்கு வந்ததுக்கப்புறமா இதோட இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். நான் ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம். இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை நல்லா போயிடுச்சு. அப்புறம் அடுத்ததாக தக்காளி சேர்த்துக்கலாம். நான் வந்து ஒரு பெரிய சைஸ் தக்காளி எடுத்து கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு தக்காளி நல்லா மசிஞ்சு வர அளவுக்கு வதக்கிக்கலாம். தக்காளி வந்து வதங்கி தோல் பிரிஞ்சு வந்துருச்சு. நம்ம அடுத்ததாக நம்ம பொடியெல்லாம் சேர்த்துக்கலாம். நான் 1/2 டீஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன். நீங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக மஞ்சத்தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, 1 டீஸ்பூன் மல்லித்தூள், 1/2 டீஸ்பூன் சீரகத்தூள், தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. அந்த பொடியோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம். பொடியை சேர்த்துட்டு நல்லா 2 நிமிஷத்துலேருந்து 3 நிமிஷம் வரைக்கும் நல்லா வதக்கியாச்சு. நம்ம அடுத்ததாக காலிஃப்ளவரை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. அடுப்பை வந்து நம்ம மீடியம் ஹீட்டில் வச்சுட்டு இதுக்கு மூடி போட்டுடலாம். நடுவில் நடுவில் வந்து மூடி ஓப்பன் பண்ணி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மூடி ஓப்பன் பண்ணி ஒரு தடவை கலந்து விட்டுறலாம். காலிஃப்ளவர் நல்லா சாஃப்டாக வெந்துருச்சு. அந்த மசாலாவெலாம் நல்லா ஒன்றா மிக்ஸ் ஆகிடுச்சு. இதை கொஞ்சமாக பச்சை கருவேப்பிலை இலையும் கொஞ்சமாக கொத்தமல்லி இலையும் தூவி இறக்கிக்கலாம். காலிஃப்ளவர் ஃப்ரை சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நம்ம கருவேப்பிலை இலை மல்லியெல்லாம் போட்டுக்கோனா நல்லா வாசனையாகவும் இருக்கும். நம்ம சப்பாத்தி தோசையோட ரோல் பண்ணி சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ரசம் சாதத்துக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.